ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா புடலங்காய் கூட்டு. புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு புடலங்காய் எடுத்துகிட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கிறேன். மேலே இருக்க தோலை நல்லா சீவி எடுத்த பிறகு இப்போ புடலங்காயை நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு இது உள்ள சீட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ண பிறகு நம்ம புடலங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம். புடலங்காயை சூப்பராக சின்ன சின்ன பீஸஸாக வெட்டி எடுத்துட்டோம். இதை தண்ணியில் ஒன்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் க்ரீன் சில்லி ஒன்று எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இறால் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 8 ஆட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுமே ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நமக்கு ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காயை அதில் போட்டுடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சளும் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு வாட்டர் வந்து ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ண விடுங்க. குக் பண்ண பிறகு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு 2 to 3 minutes அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டுருங்க புடலங்காயை. ஏன்னா அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் சுண்டணும். அதுக்காக இதில் உங்களுக்கு ப்ரான் வந்து ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். எனக்கு பிடிக்குன்றதுனால நான் வந்து புடலங்காயில் வந்து ப்ரான் ஆட் பண்ணி செய்கிறேன். நமக்கு வந்து புடலங்காய் கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஹெமி ஹென்சி சேனலில் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.